நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். வாழ்க நற்பவி, ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மிராக்கலான ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். நிச்சயமா இதை தேடி கண்டுபிடிக்கணும்னா ஈஸியா கிடைக்காது. இது பழைய நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும். அது உங்களுக்கு அதுக்கும் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நிச்சயமா கிடைக்கும். கஸ்தூரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர்கள் பயன்படுத்தின ஒரு விஷயம். பழைய நூல்கள்ல இருந்து இந்த விஷயத்த நாங்கள் எடுத்திருக்கோம். நிச்சயமா இது உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விஷயத்த சொல்றேன். நமக்கு வந்து எல்லாமே நம்ம முயற்சி பண்றோம், எல்லா விதத்திலையுமே நம்ம வந்து பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல தடை வந்துடுது. திரும்ப திரும்ப அந்த தடைகளே சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஜாபுக்காக முயற்சி பண்றோம், திரும்ப திரும்ப முயற்சி பண்றோம், அதுல சக்சஸ் கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக நம்ம முயற்சி பண்றோம், நம்ம கேட்ட இடம் கிடைக்கிறது இல்லை. நம்ம வந்து ஒரு பொருள் பண வரவுக்காக நம்ம வந்து ஒரு முயற்சி, ஒரு வியாபாரம், ஒரு இதோ ஒன்று பண்றோம், ஆனா அதுலேயும் ஒரு தடைகள் தடங்கல்கள். அது போலவே ஒரு உறவுகளில் பணம் கொடுக்கல் வாங்கல், கொடுக்குறோம் திரும்ப வாங்க முடியல, இல்லை நம்ம வாங்கினாலும் அவங்கக்கிட்ட அந்த நம்பிக்கையை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். இந்த மாதிரி எந்த எதிர்மறையான ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை பிரேக் பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த கஸ்தூரிக்காய் அப்படிங்கிறது. இந்த கஸ்தூரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிகை சம்பந்தமான ஒரு விஷயம். இந்த கஸ்தூரிக்காயை பழைய நாட்டு மருந்து கடைகளில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா, இல்லை மூலிகை வச்சிருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கூட இது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிச்சயமாக கிடைக்கும். மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. இந்த கஸ்தூரிக்காய் எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்குது நற்பவி, இந்த கஸ்தூரிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. கஸ்தூரிக்காயும் ஏதோ ஒரு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த கஸ்தூரிக்காயை வாங்கிட்டு வந்து ஒரு பச்சை கலர் துணியில் வச்சு உங்கள் கேஷ் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒவ்வொரு புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தீப தூபங்கள் அதுக்குன்னு உள்ளே கொண்டு போய் நெருப்பெல்லாம் காட்டக்கூடாது பீரோக்குள்ளையில். அதை எடுத்து தீப தூபம் காட்டி இதோ நல்லா சாம்பிராணிலாம் போட்டு விடுங்க. நல்லா மிராக்கலாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், நீங்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் உணர முடியும். ஆனால் உழைப்பு இருக்கணும். ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது, நான் மணி அட்ராக்ஷனுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற விஷயம், இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா நிச்சயமாக பணம் வராது. உங்களோட உழைப்பு இருக்கணும். உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட முடியாத ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் அதை சரி பண்ணும். உங்களுக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னா அந்த ஊதியத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே உருவாக்கும். இதையெல்லாம் கொடுக்கறது தான் நம்ம சொல்கிற பரிகாரங்கள். அப்போ இந்த இடத்துல உங்களோட உழைப்பு, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி நற்பவியின் துணையோடு கிடைக்கிறதுக்கு நற்பவி சாண்டிங் பண்ணிகிட்டே இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. நிச்சயமாக பிரம்மாண்டமான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். நன்றி. வாழ்க நற்பவி. யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி.